ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆரம் கேட்டாஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போனா சிங்கிரி கோனா ஃபால்ஸ், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிரி கோனா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது. இங்கேருந்து 44 கிலோமீட்டர்ஸில் திருப்பதியும் இருக்குது. இந்த கோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை சுற்றி வந்து ஃபுல்லாக மலைங்க தான் இருக்குது. நம்ம போகிற வழி வந்து ஃபுல்லாக மலைங்க தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோர் வீலரில் போகிறோமோ டூ வீலரில் போகிறோமோ, நம்ம வண்டி வந்து ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் தான் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வர முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழியில் எந்த கடையும் கிடையாது, எந்த வீடும் கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம போகிற வழி இதே மாதிரி தான் இருந்தது. பட் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்குது. நம்ம போகிறதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல ஒரு வர்த்தான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். நீங்களும் இந்த வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. இது பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. வழியில் ஒரு கடை வீடு எதுவுமே கிடையாது. நம்ம இதே போல் தான் கொஞ்சம் தூரத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம் மேபி. இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மலை கோவிலுக்கு தான் போக போகிறோம். மலைனா ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். பில்டிங்ஸ்லாம் இந்த ஏரியாவில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க போல். இங்கே வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, டூ வீலர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருக்குது. பட் வண்டி மட்டும் ஒரு நல்ல கண்டிஷனோடு எடுத்துகிட்டு வாங்க. ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வர வழியெலாம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மலை மரங்கள் இது மட்டும் தான் இருந்தது. ஒரு வீடுலாம் இல்லை, எந்த ஒரு கடைகளும் இல்லை. ரொம்ப சேஃபாக இந்த இடத்துக்கு வாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு டைமுக்கு இந்த இடத்துக்கு வரேன். வாங்க, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நம்ம ஈஸியாக நடந்து போயிடலாம். ஜி ஹாய் சொல்லுங்க. இப்போதான் ஏறின மாதிரி இருந்தது. பாருங்க, கோவில் வந்தாச்சு. நம்ம சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவோம். அதனால் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ் தான். ஈஸியாக நடக்க முடியாதவங்க கூட நடந்து மேலே வந்துடலாம். இப்போ கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மேலே வந்தாச்சு. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இங்கே தான் இருக்கார். இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு சரியாக அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியலை. இங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோவில் பார்த்துட்டு நம்ம சைடில் வந்தோம்னா அங்கேயும் ஒரு வழி மாதிரி இருக்குது. அந்த வழியாக போகும்போது தான் வந்து கீழே ஃபால்ஸ் இருக்குது. சிங்கிரி கோனா ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து கீழே தான் இருக்குது. வாங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம வந்தபோது படி ஏறி வந்தோம். நாங்கள் இப்போ போகிற வழி வந்து இந்த மலையிலேயே இறங்கி போயிடுறோம்.
இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் பார்த்தாச்சு, கோவில் பார்த்தாச்சு. ஃபால்ஸ் வந்து குட்டியாக இருந்தாலும் பயங்கர ரிஃப்ரெஷிங்காக ஒரு சூப்பராக இருந்தது. பட் நம்ம ஆளுங்க தான் சுற்றி ரொம்ப நாசம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷாம்பு கவர், சோப்பு கவர் எல்லாத்தையும் போட்டு கைலாஷ கோனா ஃபால்ஸும் டெம்பிளும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பசிக்கும்ல, சாப்பிட்டுலாம் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தாச்சு. அதையும் ஒரு லிட்டில் பிரேக் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு இடத்துல காரை நேர்த்தி சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர்ஸில் கைலாஷ கோனா அப்படின்னு இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, நீங்களும் ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.